திரைத்துறையில் உள்ள பாலியல் பிரச்சனைகள் அதிக கவனம் பெறுவதால் அது குறித்து ஊடகங்களில் பேச வேண்டாம் என நடிகை ரோஹிணி கேட்டுக் கொண்டுள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் சென்னை காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. நடிகர் சங்க கட்டடப் பணிகள் முழுமை பெறாத நிலையில் தற்போதைய நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் 3 ஆண்டுகள் நீட்டிக்க கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்பட்டது. இல்ல, ஒருவேளை டிசம்பருக்குள்ள முடிக்கணும், இன்ஜினியர்ஸ் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, ஆர்கிடெக்டும் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை வந்து தள்ளி போச்சுன்னா மறுபடியும் எலெக்ஷன் வந்தா அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏற்கனவே வந்து ஒரு எலெக்ஷன் வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு. அந்த எலெக்ஷன் இல்லைன்னா வந்து 4 மாசத்துல பில்டிங் இந்நேரம் முடிஞ்சிருக்கும் பில்டிங். இதேபோல பாலியல் புகார்களில் உண்மை இருந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை 5 ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்றுவதிலிருந்து தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பரிந்துரைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திரைத்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மீது யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசுபவர்கள் மீது புகார் அளிப்பவர்களுக்கு நடிகர் சங்கம் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்பன உள்ளிட்ட 10 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. முன்னணி நடிகர்கள் நடிகர் சங்க கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என கூட்டத்தில் சிலர் பேசிய நிலையில் நடிகர் சங்க உறுப்பினர்கள் அனைவருடனும் தொடர்ந்து பேசி வருவதாக தலைவர் நாசர் விளக்கம் அளித்தார். நடிகர் சங்க கட்டடம் கட்ட வங்கியில் கடன் பெறுவதற்கு 50% வைப்பு நிதியான 11 கோடி ரூபாயை நடிகர் கார்த்தி ஒவ்வொரு நடிகராக சந்தித்து திரட்டியதாகவும் நாசர் குறிப்பிட்டார். குறிப்பாக நடிகர்கள் தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோரிடம் தனிப்பட்ட முறையில் கார்த்தி பேசி நிதியை பெற்றதாகவும் கூறினார். இதனை தொடர்ந்து பேசிய நடிகை ரோஹிணி, பாலியல் தொந்தரவு இருந்தால் உறுப்பினர்கள் அதற்கு அடிப்பணிய வேண்டாம் எனவும் நடிகர் சங்க விசாகா கமிட்டியில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மேலும் பாலியல் பிரச்சனைகளை ஊடகங்களில் பேச வேண்டாம் என்றும் கூறினார். சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகர்களை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதை வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. புகார் அளிக்காமல் இத வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லயும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா? எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க, ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. முன்னதாக மூத்த நடிகர்கள் டெல்லி கணேஷ், முத்துக்காளை, நடிகை விஜயகுமாரி மற்றும் 10 நாடக நடிகர்களுக்கு சுவாமி சங்கரதாஸ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதற்கான செலவுகளை நடிகர் யோகி பாபு ஏற்றுக்கொண்டார்.